இன்றைய முக்கிய செய்திகள். நேரு வீதியில் பார்க்கிங் குறித்து முதல்வர் நாராயணசாமியிடம் நேரு வீதி வியாபாரிகள் கோரிக்கை மனு வழங்கினர். பட்டப்பகலில் ஒப்பந்ததாரரை மர்ம கும்பல் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ஒரே நாளில் 246 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. பாதிப்பு எண்ணிக்கை 32,000 தாண்டியது. இனி விரிவான செய்திகள். நேர் வீதி வியாபாரிகள் சங்கம் சார்பில் முதல்வர் நாராயணசாமி சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினார். புதுச்சேரி நேரு வீதி வியாபாரிகள் சங்கம் சார்பில் அதன் தலைவர் நமச்சிவாயம், துணைத் தலைவர்கள் இசைக்கலைவன், குகன், நடராஜன், செயலாளர் ராஜேந்திரன், துணை செயலாளர் செல்வகணபதி ஆகியோர் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதல்வர் நாராயணசாமி சந்தித்து நேரு வீதியில் இருபுறமும் இரு சக்கர வாகனங்களை பார்க்கிங் செய்ய வலியுறுத்தி மீண்டும் கோரிக்கை மனு அளித்தனர். நேரு வீதி வியாபாரிகளின் மனுவை பெற்றுக்கொண்ட முதல்வர் நாராயணசாமி நீண்ட நாள் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். எனவே நேரு வீதி வியாபாரிகள் சங்கம் சார்பில் முதல்வர் நாராயணசாமிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். கார்லாம் விட்டுட்டு போயிடுறாங்களா நடு ரோட்லயே நேரு நேரு விதிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, ரெண்டு பக்கமும் டூ வீலர் மட்டும் இருந்தா போதும், ஒன் வேவா இருக்கிறதுனால கார் எடுத்து வரவங்க கார்ல இறங்கி இறங்கி வண்டி விட்டு டிரைவர் வண்டி எடுத்து போனா அங்கே பார்க்கிங் பண்ணக்கூடாது. அந்த இது கார் பார்க்கிங் அந்த ஜெயில் இடம் பாரு, அங்கே ஒன்றும் விட்டுக்கலாம் அப்படின்றாங்க. அது நான் விட்டு ஆமாம், நான் எஸ்பி கிட்ட பேசுவேன். நான் நீங்கள் வந்து டிராஃபிக்கில் அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு, புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் பட்டப்பகலில் ஒப்பந்ததாரரை மர்ம கும்பல் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தர்மபுரி பகுதியைச் சேர்ந்தவர் ஜீவா புதுவை மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் லேபர் கான்ட்ராக்டராக இருந்தார். காலை ஜீவா தனது இருசக்கர வாகனத்தில் மேட்டுப்பாளையத்தில் சென்று கொண்டிருந்தார். மின்துறை அருகே அவர் சென்றபோது 5 பேர் கொண்ட கும்பல் அவரை இருசக்கர வாகனத்தில் விரட்டி சென்றது. அவர்களிடமிருந்து தப்பிக்க அவர் வேகமாக சென்றார். பின்னர் அந்த கும்பல் அவரது இருசக்கர வாகனத்தை சுற்றி வளைத்தது. உடனே ஜீவா அவர்களிடமிருந்து தப்பித்து ஓட முயன்றார். அந்த கும்பல் அவரை விரட்டி சென்று தலையில் வெட்டியது. இதில் அவர் அங்கேயே மயங்கி விழுந்தார். உடனே அந்த கும்பல் அவரது கையை வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது. அந்த வழியாக சென்ற சிலர் இச்சம்பவத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து மேட்டுப்பாளையம் போலீசார் தகவல் தெரிவித்தனர். மேட்டுப்பாளையம் ஆய்வாளர் கிருஷ்ணன், உதவி ஆய்வாளர் பிரியா மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். தடயவியல் நிபுணர்கள் தடயங்கள் சேகரித்தனர். கொலை செய்யப்பட்ட ஜீவா இதற்கு முன்பு காங்கிரஸ் பிரமுகர் ஒருவரிடம் வேலை பார்த்து வந்துள்ளார். பின் அவரிடமிருந்து பிரிந்து தனியாக கான்ட்ராக்ட் எடுத்து ஆட்களை வைத்து வேலை பார்த்துள்ளார். இதனால் தொழில் போட்டி காரணமாக அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகத்தின் பேரில் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதியதாக 246 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் பாதிப்பு எண்ணிக்கை 32,245 உயர்ந்துள்ளது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 246 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரியில் 189 நபர்களும், காரைக்காலில் 41 நபர்களும், ஏனாமில் 6 நபர்களும், மாகேவில் 10 நபர்களும் அடங்குவர். இதுவரை 4,525 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 27,152 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். புதுச்சேரியில் ஒருவர் கொரோனா தொற்றால் உயிரிழந்ததை அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 568 உயர்ந்துள்ளது. தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 32,245 உயர்ந்துள்ளது என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த மின்துறை ஊழியருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரி அபிஷேக பாகத்தைச் சேர்ந்தவர் வினோத் அரசு மின்துறையில் பணியாற்றி வருகிறார். மின்துறை ஊழியரான இவர் வீடு வீடாக சென்று மின்சார மீட்டர் ரீடிங் கணக்கெடுக்கும் பணி இவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 2019 பாகூர் அருகே உள்ள கிராமத்தில் வீடுகளில் மின்சார மீட்டர் ரீடிங் எடுக்கும் பணியில் ஈடுபட்டு இருந்தபோது 4ஆம் வகுப்பு படிக்கும் 9 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்ட சிறுமி பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து சிறுமியின் தந்தை கொடுத்த புகாரின் பேரில் பாகூர் நிலைய ஆய்வாளர் கௌதம் சிவகணேஷ், உதவி
கல்வி ஆய்வாளர் சிவகுமார் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணையில் வினோத் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டது. சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றத்திற்காக வினோத்திற்கு 10 ஆண்டு சிறை தண்டனை வழங்கி தலைமை நீதிபதி தனவால் பரபரப்பு தீர்ப்பு வழங்கினார். இந்த தீர்ப்பு புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் உள்ள கனகன் ஏரியில் ஆயிரக்கணக்கான மீன்கள் திடீரென செத்து மிதப்பதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுகிறது. புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை அருகே உள்ள கனகன் ஏரியில் ஏராளமான மீன்கள் செத்து மிதத்தன. அப்போது ஏரி நீரும் மீன்களும் ஆய்வுக்கு எடுத்து செல்லப்பட்டன. இந்நிலையில் மீண்டும் இதே ஏரியில் ஏராளமான ஜிலேபி மீன்கள் செத்து மிதக்கின்றன. இதனால் துர்நாற்றம் வீசுவதால் ஏரியை சுற்றி வசிக்கும் பொதுமக்கள் புகார் அளித்தனர். இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட ஆய்வில் ஏரியில் உள்ள தண்ணீரில் ஆக்சிஜன் குறைவாக இருப்பது தெரிய வந்துள்ளது. ஏரியில் மருத்துவ கழிவுகள் ரசாயன கழிவுகள் கொட்டப்படுகின்றவா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட ஆய்வில் ஏரியில் உள்ள தண்ணீரில் ஆக்சிஜன் குறைவாக இருப்பது தெரிய வந்துள்ளது. ஏரியில் மருத்துவ கழிவுகள் ரசாயன கழிவுகள் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். மேலும் கழிவுநீர் கலக்கப்படுகின்றதா என்னும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரி மக்கள் பணத்தை ஆளுநர் மாளிகை வீணடிக்கிறது என்றும் ஆளுநர் மாளிகையில் ஊழல் நடைபெறுகிறது என புகார் தெரிவித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் என் மீது 1 ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு வைக்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளரிடம் பேசுகையில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கு தனது துறைகளின் நடவடிக்கைகள் குறித்து பல கடிதங்கள் அனுப்பியும் இதுவரை பதிலில்லை என்றும் குறிப்பாக மீனவர் ஓய்வூதியத்தை உயர்த்தும் கோப்பு பல மாதங்களாய் ராஜ்நிவாசில் தேங்கி கிடக்கிறது. மேலும் 7855 மீனவர்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்துவதால் 3 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும். இதற்கான நிதியை தர முதல்வர் ஒப்புதல் அளித்தும் கிரண்பேடி அனுமதி வழங்கவில்லை என்றும் அது மட்டுமின்றி புதுச்சேரியில் மீனவர் நல வாரியம் அமைக்க மத்திய அரசு அனுமதி கொடுத்தும் கிரண்பேடி தடையாக இருக்கிறார் என குற்றம் சாட்டினார். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்தும் அதை கிரண்பேடி மறுப்பதாகவும் மாறாக புதுச்சேரியில் பெரும் தட்பாடாக இருக்கும் பால் மற்றும் உற்பத்தியை இல்லாத தேன் பண்ணை அமைக்க கிரண்பேடி கோருகிறார் என கூறினார். மக்கள் பணத்தை மக்களுக்கு செலவிடுவதற்கு கிரண்பேடி தடுக்கிறார் என்றும் ஆனால் ஆளுநர் மாளிகையின் செலவு கிரண்பேடி வந்த பிறகு அதிகரித்து விட்டதாக கூறினார். மேலும் மக்கள் பணத்தை ஆளுநர் மாளிகை வீணடிக்கிறது என்று புகார் தெரிவித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் குப்பை வாரும் நிறுவனத்துடன் கிரண்பேடிக்கு தொடர்புள்ளது என்றும் புதுச்சேரியில் குப்பை வாரும் ஸ்வச் பாரத் கார்ப்பரேஷன் கிரண்பேடிதான் தலைவராக இருக்கிறார் என நினைக்கிறேன் என்று கூறினார். ஏனாமில் 2 நாட்களாக கடும் மழை வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் இதுபோன்று மோசமான நிலையில் ஏனாமிற்கு எந்த நிவாரணமும் கொடுக்கக்கூடாது என கிரண்பேடி உத்தரவிட்டுள்ளார். துணைநிலை ஆளுநர் மாளிகையில் சிலர் லஞ்சம் வாங்குகின்றனர். நான் 1 ரூபாயாவது வாங்கினேன் என்று கூற முடியுமா என சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். அந்த ஆள் மூலமா வந்திருக்கேன்னு சொன்னா நான் அந்த மாதிரி நான் எங்களுக்கு ஏதோ அந்த புரோக்கர்ஸ் பிரேமலாட்டு ஆளுக்கு நான் சொல்லிட்டு கூட்டி பேசி எங்களுக்கு நான் சரண்டர் ஆயின மாதிரி இருக்காரு. நான் சொல்லியாச்சு ஒரு லெப்டினன்ட் கவர்னர் ஆபீஸ்ல இது நடக்குதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் 3 மாசம் ஆயிடுச்சு. நான் சொல்லிட்டு ஒரு பிரேம் இருக்காரு, அந்த பிரேமுக்கு எங்களுக்கு எல்ஜிக்கு லெப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்டர் நிறைய பண்றாரு. நான் சம எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அந்த எதுக்காக ஆக்ஷன் எடுக்கல என்ன பண்றது கிளீனிங் ஸ்வச்ச கார்பரேஷன் எங்களை பாருங்க எத்தனை பேர் கிளீன் பண்றாரு, யார் கிளீன் பண்றாரு? ஓல்டு பீப்புள் அபோவ் 60-65 இயர்ஸ் பீப்புள் ஓல்டு பீப்புள் கிளீன் பண்றாரு. எங்களை ரை என்ன ரூல் என்ன இருக்குது 58 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஒர்க் யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது. 58க்கு அப்புறம் யாரும் கூட ப்ராவிடன்ட் ஃபண்டோ எது கட்ட முடியாது. பாண்டிச்சேரியில் என்ன நடக்குது பாருங்க, கிளீனிங் பர்சன் மேக்ஸிமம் 70% இஸ் ஓல்டு லேடிஸ். ஓல்டு பீப்புள் எதுக்காகனா 150 ரூபீஸ் 250 ஒர்க்கு ரெடி இருக்காரு. இது எல்ஜிக்கு தெரியாதா? ஸ்வச்ச கார்பரேஷன் அதுக்கு எல்ஜியே மெயின். எல்ஜிக்கு
உயிரிழந்த தமிழக முதலமைச்சர் பழனிசாமியின் தாயாரின் திருவுருவ படத்திற்கு புதுச்சேரி அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் அன்பழகன் மலர்தூவி அஞ்சலி செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு மளிகைப் பொருட்கள் வழங்கினார். தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் தாயார் தௌசியம்மாள் நேற்று முன்தினம் உடல்நலக் குறைவால் காலமானார். இவர் காலமான மூன்றாம் நாளான இன்று புதுச்சேரி மாநில அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் அன்பழகன் உப்பளம் தலைமை கழகத்தில் அவரது உருவப்படத்திற்கு கழகத்தினர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு 12 வகையான மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராமன், மாநில கழக துணை செயலாளர்கள் கணேசன், பன்னீர்செல்வம், நாகமணி, உழவர்கரை நகர செயலாளர் அன்பானந்தம் உட்பட பலர் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர். மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்பக் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று வருவதாக கல்லூரி முதல்வர் பசுபதி தெரிவித்தார். செய்தியாளரை சந்தித்த கல்லூரி முதல்வர் பசுபதி கூறுகையில், புதுச்சேரி லாஸ்பேட்டை மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்பக் கல்லூரியில் பட்டாய படிப்பிற்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருவதாகவும், மேலும் சிவில், எலக்ட்ரானிக், கெமிக்கல், இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் கண்ட்ரோல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சில இடங்களில் நேரடியாக சேர்க்கை மூலம் நிரப்பப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தகவல்களுக்கு கல்லூரி நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இவற்றில் சேருவதற்கான மாணவர் சேர்க்கை 2020-2021 செயல்முறை ஆண்டுக்கு விண்ணப்பங்கள் ஆன்லைனில் வரவேற்கப்பட்டன. பலரும் விண்ணப்பித்திருந்தார்கள். அவர்களில் எலிஜிபிளாக உள்ள மாணவர்களிடம் நேரடியாக வரச்சொல்லி சேர்க்கையினை முடித்திருக்கிறோம். மேலும் சில இடங்கள், சில பிரான்ச்சுகளில் சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் அறிவிப்பை திரும்பப் பெற வலியுறுத்தி மின்துறை ஊழியர்கள் மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். யூனியன் பிரதேசங்களில் உள்ள மின்துறை தனியார் மயமாக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள மின்துறை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் அறிவிப்பை திரும்பப் பெற வலியுறுத்தி மின்துறை பொறியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாஸ்போர்ட் அலுவலகம், ஜிஎஸ்டி அலுவலகம், ரயில் நிலையம், விமான நிலையம் என 4 இடங்களில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆங்காங்கே 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். நரேந்திர மோடி என்ன செய்தாலும் புதுச்சேரியில் மதசார்பற்ற கூட்டணிதான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று பாஜக டப்பாசிட் கூட வாங்க முடியாது. தமிழகத்தில் சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் செயல்படுவதாகவும், ஆனால் புதுச்சேரியில் மக்களை பற்றி சிந்திக்காத எதிர்க்கட்சி தலைவராக ரங்கசாமி உள்ளார் என புதுச்சேரி மாநில விவசாய பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற கருத்தரங்கில் முதல்வர் நாராயணசாமி ஆவேசமாக பேசினார். மத்திய அரசு விவசாயிகளுக்கு விரோதமாக கொண்டு வந்த சட்ட மசோதாக்களை திரும்ப பெற கோரி புதுச்சேரி மாநில விவசாய பிரிவு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கருத்தரங்கம் தனியார் விடுதியில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் முதல்வர் நாராயணசாமி, வேளாண் துறை அமைச்சர் கமலக்கண்ணன் உள்ளிட்ட அனைத்து விவசாய சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட
பேசிய முதல்வர் நாராயணசாமி, புதிய விவசாய சட்ட மசோதா கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு சாதகமாக கொண்டு வரப்பட்டதாகவும், ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கின்ற அரசாக நரேந்திர மோடி அரசு மத்தியில் உள்ளதாகவும், இந்த நாட்டில் எழுந்து சுதந்திரம் இல்லை, பேச்சு சுதந்திரம் இல்லை, மக்களை சுதந்திரமாக வாழ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அப்படி ஏதாவது எதிர்த்து பேசினால் தேச துரோகி என்று குற்றச்சாட்டுவார்கள் என்று கூறிய அவர், புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக தமிழகத்தோடு இணைத்துவிட மோடி திட்டமிட்டுவதாகவும், இதற்கு புதுச்சேரியில் உள்ள கிரண்பேடி துணை போவதாகவும் என தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு வந்து நேருக்கு நேர் விவாதிக்க சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரங்கசாமி அச்சப்படுவதாகவும், மக்களை பற்றி சிந்திக்காத பொறுப்பற்ற எதிர்க்கட்சித் தலைவராக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டிய அவர், தமிழகத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக உள்ள ஸ்டாலின் சிறந்த எதிர்க்கட்சித் தலைவர் போல் செயல்படுவதாகவும், எல்லா பிரச்சனைகளும் கொண்டு வந்து பேசுகிறார் என பாராட்டினார். புதுச்சேரியில் நரேந்திர மோடி என்ன செய்தாலும் சரி, எந்த கொம்பன் வந்தாலும் பாஜக புதுச்சேரியில் டெபாசிட்டை கூட வாங்க முடியாது என்றும், மதசார்பற்ற கூட்டணி அரசு தான் மீண்டும் புதுச்சேரியில் ஆட்சி அமைக்கும் என நாராயணசாமி ஆவேசமாக பேசினார். புதுச்சேரி நாடக கலை சங்கத்தின் நிறுவன தலைவர் மறைந்த கலைமாமணி புதுவைதாசனின் உருவப்படத்திற்கு சபாநாயகர் சிவக்குழுந்து மலர்தூவி மரியாதை செய்தார். புதுச்சேரி நாடக கலை சங்கத்தின் நிறுவன தலைவர் மறைந்த கலைமாமணி புதுவைதாசனின் உருவப்படத்திற்கு மலர் வணக்கம் செலுத்தும் நிகழ்வு புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. நினைவேந்தல் நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் சிவக்கொழுந்து, உருளியான்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு புதுவைதாசனின் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பாவலர் சீனு மோகன்தாஸ், ஏராளமான நாடக கலைஞர்கள் கவிஞர்கள் கலந்து கொண்டு புதுவைதாசனுக்கு அஞ்சலி செலுத்தினர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நேரு வீதியில் பார்க்கிங் குறித்து முதல்வர் நாராயணசாமியிடம் நேரு வீதி வியாபாரிகள் கோரிக்கை மனு வழங்கினர். பட்டப்பகலில் ஒப்பந்ததாரரை மர்ம கும்பல் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ஒரே நாளில் 246 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி, பாதிப்பு எண்ணிக்கை 32,000 தாண்டியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.